சார்லி ஃபவுண்டேஷன் சார்பாக சிறப்பு குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கான ஜிங்கிள் மெங்கிள் என்ற பெயரில் கிறிஸ்மஸ் பெருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் ஜிங்கிள் மெங்கிள் 2021 என்ற பெயரில் ஆதரவற்ற சிறப்பு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. சார்லி ஃபவுண்டேஷன் மற்றும் சென்னை சில்க்ஸ் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சி திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள RRN ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மக்கள் நீதிமன்றம் மாவட்ட நீதிபதி திருமதி ஷமீனா, பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் திரு பார்த்திபன், அதுரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிபர் திரு ஜூடு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். வரவேற்புரையை நிகழ்த்திய சார்லி ஃபவுண்டேஷனின் நிறுவனர் மற்றும் சார்லி பல் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநருமான திரு சார்லஸ் பிரேம்குமார் அவர்கள் கூறுகையில், இந்நிகழ்ச்சி அநேக நண்பர்கள் மற்றும் கொடையாளர்களின் உதவியுடன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சி பார்க்கும் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதியில் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதே எங்களுடைய முதல் நோக்கம். அதற்கு ஊக்க சக்தியாக இந்நிகழ்ச்சி அமையும் பட்சத்தில் அதிகமான கைவிடப்பட்ட முதியோர்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகளும் ஒவ்வொரு வருடமும் பயன்பெறுவார்கள் என்ற நல்லெண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது என்றார். இந்நிகழ்ச்சியின் நோக்கத்தை பற்றி சார்லி ஃபவுண்டேஷனின் இணை நிறுவனரான திருமதி ஜாஸ்மின் சார்லஸ் கூறுகையில், இத்தகைய கடவுளின் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக உதவிகள் செய்து வருவது மனதிற்கு ஒரு நிறைவை தருகிறது என்றும், இன்றைக்கு தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு என்றும் மகிழ்ச்சியுடன் கூறினார். மேலும் சார்லஸ் ஃபவுண்டேஷனின் வருங்கால செயல் திட்டங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் 300 மேற்பட்ட கடவுளின் குழந்தைகள், கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. கிறிஸ்மஸ் தாத்தா குழந்தைகளுடன் ஆடி பாடி பரிசளித்து குழந்தைகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் ஆழ்த்தியது. இந்நிகழ்ச்சியில் தன்னலமற்ற சமூக சேவை செய்த மகேஸ்வரன், சரவணன், சுப்பையா, மெர்வின் பிரகாஷ், கிருஷ்ணகுமார், ரேமன் பேட்ரிக் ஆகிய 6 பேருக்கும் கௌரவிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு குழந்தைகள் பாட்டு பாடி நடனமாடியது அங்கிருக்கும் அனைவரின் மனதையும் தொடுவதாக அமைந்தது. டாக்டர் பிரேமச்சந்திரனின் பிரேம கானங்கள் இன்னிசை நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த சென்னை சில்க்ஸ் நிறுவனத்திற்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவிக்கப்பட்டது. சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் தோப்புசாமி மற்றும் பொது மேலாளர் ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் பிரேமச்சந்திரன், மரியசூசை மற்றும் திரளான ரோட்டரி உறுப்பினர்கள், செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்கள், அரிமா சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக செல்வி நினா சார்லஸ் நன்றி கூறினார். மேலும் சார்லி ஃபவுண்டேஷன் மேலாளர் அப்துல் ரஹ்மான், சார்லி பல் மருத்துவ குழுமத்தின் மேலாளர் மோகன் ராஜ்குமார், மருத்துவர்கள் டாக்டர் அப்ரோஸ், டாக்டர் பாலகணேஷ், டாக்டர் ஆஷிகா, டாக்டர் செந்தூர் லட்சுமி ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனா்.